22 yards, great selection. Yesterday, our channel City League related an open selection and connect panna poranga. Apdinu solittu or update kuduthundom. அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஸ்கவுட்டிங் அண்ட் பீப்புள் செலெக்ஷன்ஸ்க்கெலாம் கூப்பிட்டு வராங்க. நானே சொல்லுவேன், லீக் மேட்ச் செலெக்ஷன்ஸ் இருக்கிறா, பசங்களை எங்கேயாவது பிடிச்சிட்டு வரா அப்படின்னு அவர் உடனே ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து ஆளுங்களாம் கூப்பிட்டு வருவார். செலெக்ஷன்ஸ் வச்சு அப்படிலாம் பசங்களை எடுப்போம். செலெக்ஷன் ட்ரையல் பேனல்லேருந்து நமக்கு சின்ன சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எப்படி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் போட்டு போகணும், செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு எந்த மாதிரி கிட் கொண்டு போகணுமா இல்லை கிட் கொண்டு போகக்கூடாதா அப்படிங்கிற சின்ன சின்ன அப்டேட் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அந்த ஒரு அப்டேட் தான் இந்த ஒரு வீடியோ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஒரு வீடியோக்கு நீ ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா என்னோட நேம் பண்ணுவோம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கேன், பார்ட் டைம் நான் யூடியூப் பண்ணிட்டுருக்கேன். நம்மளோட சேனலில் கிரிக்கெட் ரிலேட்டடான கண்டென்ட், லைஃப் ஸ்டைல், மணி மேனேஜ்மெண்ட், ஃபிட்னஸ் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் நம்மளோட சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். உங்களோட டேஸ்ட் இந்த சேனல் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ தான். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். லாஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க. அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஒரு செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வீடியோ லாஸ்ட் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு, அந்த ஓப்பன் செலெக்ஷன் கேட்டகரி ப்ராசஸ்க்கு எப்படி வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. ஏன்னா ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இல்லையா. அந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அட்மின் சைட்லேருந்து நமக்கு வந்து தந்திருக்காங்க. அந்த ஒரு லிங்க்கில் போய் எப்படி வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த டிஸ்கிரிப்ஷனை டச் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு வந்து நேவிகேட் ஆகி இந்த ஒரு பேஜுக்கு வந்து போகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்குள்ளே போனோடனே அவங்களோட லோகோ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 22 yards, கிரேட் செலெக்ஷன், 23 இந்த சீசனுக்காக கண்டக்ட் பண்ண போகிறாங்க இல்லையா. ஸோ 23 அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வென்யூ, இந்த ஒரு செலெக்ஷன் எங்கே கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற வென்யூ 22 yards, கேஜிசி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஓஎம்ஆர், அங்கே தான் வந்து இந்த செலெக்ஷன் ட்ரையல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் டேட், இந்த செலெக்ஷன் ட்ரையல்ஸ் கண்டக்ட் பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th June, கம்மிங் ஜூன் 9th தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் ட்ரையல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 9, 10, 11 ஃப்ரைடே வீக்கெண்ட் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டைமிங் வந்து மென்ஷன் பண்ணிக்காங்க. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 AM to 8 AM அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் ஃபர்தர் காண்டாக்ட் ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வேணும், ஃபுல் டீட்டெயில்டு கிளியர் கட்டாக ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். கீழே மெயில் சப்போர்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேப் வந்து இருந்துச்சு. அதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து நேவிகேட் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் வந்து கேட்குறாங்க. உங்களோட நேம் வித் ஆதார் கார்டு இல்லைனா ஐடி ப்ரூஃபில் வந்து என்ன இருக்கோ அதே நேம் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. வித் இனிஷியலோட சர் நேம் இருந்தாலும் கரெக்டாக வந்து இங்கேருந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், உங்களோட மொபைல் நம்பர் பர்சனலாக இப்போ நீங்கள் ஆக்டிவாக யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஸ்ட்ரைட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபர்தர் காண்டாக்ட்டுக்கு உங்களோட மொபைல் நம்பர் வச்சு தான் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, இப்போ ஆக்டிவில் இருக்க இமெயில் ஐடி வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவல் ஆஃப் கிரிக்கெட் பிளேட் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிளேஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரஞ்சி ட்ராஃபி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஸ்கூல் டீமோ இல்லை வந்து காலேஜ் டீமோ இல்லை நான் லீக் டீம் ஆடிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இதுவரை நான் எதுவுமே ஆடினதில்லை ப்ரோ, இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு செலெக்ஷனுக்கு வந்து நான் போகிறேன், இப்போ தான் நான் ஃப்ரெஷராக இருக்கேன், ஆனால் எனக்கு பவுலிங் போட தெரியும், நல்லா பேட்டிங் ஆட தெரியும், என்கிட்ட எல்லாமே இருக்குது, நான் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுறேன், எதுவுமே இல்லைனாலும் ஓகே தான், எனக்கு நல்லா பண்ண தெரியும், எனக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் போய் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலுமே எந்த இதுவும் விளாட்ல அப்படின்னா இந்த இடத்துல வந்து நன் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் நன் மென்ஷன் பண்ணுறதால அவங்கள உங்களை எடுக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லை. நீங்கள் இதுக்கு மேலே ஏதாச்சும் விளாண்டுருந்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி விளாட்ல அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நன் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், ஹாவ் யூ ஈவன் பிளே டிஎன்சிஏ லீக் பிஃபோர், நீங்கள் இதுக்கு முன்னாடி டிஎன்சிஏ லீக் வந்து விளாண்டுருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டிஎன்சிஏ கண்டக்ட் பண்ணுற லீக், சென்னையில் போய் அங்கே நடக்கிற லீக் வந்து விளாண்டுருந்தீங்க அப்படின்னா எஸ் அப்படிங்கிறது கொடுங்க. இல்லை இதுக்கு நான் விளாண்டதில்லை, நான் இங்கே ஊரில் லீக் டீம்லாம் இருக்குது அதில் நான் விளாண்டுருக்கேன் அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் ரிலேட் ஆகாது, அது வேறு இது வேறு. ஸோ சென்னையில் விளாண்டுருந்தால் மட்டும் இந்த இடத்துல எஸ் கொடுங்க, அப்படி விளாட அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பவுலராக பேட்ஸ்மேனாக உங்களோட ப்ரொஃபஷன் எதுவோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ஸ்பின்னராக இருக்கீங்களா, என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பியூர் பேட்ஸ்மேன், ஸ்பின்னர்ஸ், பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ஃபாஸ்ட் பவுலர்ஸ், பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது ப்ரிப்பேர்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் யுவர் டேட், உங்களோட டேட் நீங்கள்
9th அணிக்கு அவைலபிளாக இருக்கீங்களா, ஜூன் 10th அணிக்கு அவைலபிளாக இருக்கீங்களா, 11th அணிக்கு அவைலபிளாக இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட டேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து நான் ஃப்ரைடே எனக்கு அவைலபிளாக இருக்கு ப்ரோ அப்படின்னு நினைப்பாங்க, அவங்க வந்து ஃப்ரைடே வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு வந்து சாட்டர்டே சண்டே தான் லீவ் கொடுப்பாங்க ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே ரெண்டு டேட் இருக்குது, 10 or 11 வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமிங், செலெக்ஷன் டைமிங்கும் வந்து இவங்க ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. செலெக்ஷன் டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:30 to 8:30 அப்படிங்கிற மாதிரி டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த டைமிங் ப்ரிப்பேர்டாக இருக்கோ, 2 டைமிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, மார்னிங் 6:30 to 8:30, ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 to 6 o'clock. நீங்கள் வந்து இப்போ மார்னிங் வந்து அவைலபிளாக இருப்பீங்க, நான் மார்னிங் தான் போய் செலெக்ஷன் ப்ராசஸ் போய் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்னிங் டைமிங் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை நான் வந்து ஈவினிங் தான் ப்ரோ எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஈவினிங் தான் எனக்கு நல்லா எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 to 6 p.m. ஈவினிங் டைம் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களோட டேட் உங்களோட டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து போய்க்கலாம். நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஃபர்டு பை அப்படிங்கிற ஒரு காலம் இருக்குது. அந்த ரெஃபர்டு பை காலமில் நம்மளோட சேனல் நேம் வந்து அப்படியே யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆகும். ஏன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 400 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் செலெக்ஷன் ட்ரையல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெஃபர்டு பை காலமில் நீங்கள் ஃபில் பண்ணும்போது நம்மளோட சேனல் நேம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து வச்சுப்பாங்க. 400 மெம்பர்ஸ் கம்ப்ளீட் ஆனாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கனால உங்களை ஆட்டோமேட்டிக்காக செலெக்ஷன் ட்ரையல்ஸ்க்கு வந்து கூப்பிட்டுருவாங்க. யூஸ் த ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செலெக்ஷன் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பெர் ஹெட் வந்து 2000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த செலெக்ஷன் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னா டி கேட்டகரிக்குள்ளே வந்து வருவீங்க. டி கேட்டகரிக்குள்ளே இருக்க பீப்புள்ஸ்க்கு நிறைய இன்புட்ஸ் வேணும், அவங்களோட ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும் இல்லையா. ஸோ 2000 பே பண்ணி செலக்ட் ஆகாமல் போகிறதுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 week ஃப்ரீ கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க வித் சர்டிஃபைடு கோச்சஸ் வந்து இருப்பாங்கள்ல அவங்கள யூஸ் பண்ணி கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு கேம்ப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சார்ஜஸுமே இல்லை. நீங்கள் போய் அவங்களோட இன்புட்ஸ் வந்து கேட்டுக்கலாம், உங்களோட டெக்னிக்ஸை டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களோட பவுலிங் ஆக்ஷனை கரெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பேட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும், நீங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டியூன் பண்ணுவாங்க. அப்படி டியூன் பண்ணி சில டைம் நீங்கள் அதிலேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஏபிசி கேட்டகரிக்குள்ளேயும் நீங்கள் வரதுக்கு வந்து நிறையவே சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது ட்ரெஸ் கோட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர் ஒயிட்ஸில் வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வித் காலர்டு ஒயிட்ஸ் நார்மலாக எல்லா மேட்சஸ்க்குமே வந்து போட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வித் நார்மல் ஒயிட்ஸோடு வரணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நேற்று நம்ம செலெக்ஷன் ட்ரையல்ஸ்க்கான வீடியோ அப்லோட் பண்ணும்போது நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ப்ரோ நான் வந்து கிட்டு என்கிட்ட இல்லை ப்ரோ, நான் வந்து இது எப்படி ப்ரோ செலெக்ஷன் ட்ரையல்ஸ்க்கு வந்து போகலாமா வேணாமா, உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்கள்கிட்ட கிட்டு இருந்துச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு போங்க. கிட் இல்லை அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஜஸ்ட் அங்கே போய் அட்டன் பண்ணுங்கள், ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு பவுலராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட எந்த ஒரு கிட்டுமே இல்லை, ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு ஒயிட்ஸ் நல்ல ஒரு ஷூ சாக்ஸ் இது மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் போய் இந்த ஒரு செலெக்ஷன் ட்ரையல்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். அதே இது நீங்கள் ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தீங்கன்னா கிட் இருந்துச்சு அப்படின்னா எட்டு போங்க. கிட் இல்லை அப்படின்னா அங்கே பக்கத்தில் இறச்சிட்டு இருந்தாங்கன்னா ஜஸ்ட் ப்ரோ இந்த மாதிரி ஒரு 5 minutes நான் உள்ளே போய் ஆடிட்டு வந்து தரேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆடிட்டு அவங்ககிட்ட வந்து ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துக்கோங்க. நீங்கள் வாங்கிட்டு அப்படியே ரொட்டேஷனில் விட்டிங்கன்னா தரவங்களும் உங்களுக்கு வந்து தராமல் போயிடுவாங்க. ஏன்னா லாஸ்ட் செலெக்ஷன் ட்ரையல்ஸ் வந்து அந்த மாதிரி தான் ஆச்சு. இந்த மாதிரி இப்போ ஒரு பையன் கேட்டான் ப்ரோ நான் கொடுத்தேன் ப்ரோ, அப்படியே எல்லா ஃப்ரெண்ட்ஸ்ட்டையும் கொடுத்துட்டான் ப்ரோ, அதனால் என்கிட்ட கொடுக்கறதுக்கே ஒரு மனசு இல்லை, நெக்ஸ்ட் டைமில் யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வாங்கினாங்கன்னா அவங்ககிட்டே போய் ரிப்ளை வந்து கொடுத்துருங்க, அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டைமும் அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு மைண்ட் செட் வரும். இது சொல்கிறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கும், பட் அந்த ஒரு டைமில் அந்த ஒரு சுச்சுவேஷனில் உங்களோட பர்சனல் கிட்ட நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெயினா இருக்கும் சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும். மாதிரி அதர் ஸ்டேட் பிளேயர்ஸ் வந்து இந்த ஒரு செலெக்ஷன் ட்ரையல்ஸ் வந்து அட்டன் பண்ணலாமா அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸும் வந்து இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க. கேரளாவில் வந்து நான் இருக்கேன் ப்ரோ, கர்நாடகாவில் வந்திருக்கேன் ப்ரோ, நான் வந்து சென்னை சிட்டி லீக் வந்து ஆடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. டிஎன்சிஏ லீகை பொறுத்தளவு என்ன ரூல் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஏதாச்சும் ஒர்க் பர்மிட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும், ஒர்க் பண்ணுற ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃபோ இல்லை ஏதாச்சும் வந்து இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் காலேஜ் வந்து இங்கே படிச்சிருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து இருக்கணும். நான் வந்து கேரளாவில் இருக்கேன் ப்ரோ, என்னோடய காலேஜஸ் வந்து இங்கே இருக்குது, நான் இங்கே தான் ஸ்டே பண்ணி காலேஜ் வந்து படிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு செலெக்ஷன் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி இல்லை ப்ரோ என்னோடய ஊர் வந்து நான் பெங்களூரில் இருக்கேன், கர்நாடகாவில் இருக்கேன், அங்கேருந்து நான் வந்து இந்த ஒரு செலெக்ஷன் ட்ரையல்ஸ் வந்து அட்டன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்கேஸ் நீங்கள் ஸ்கூல் காலேஜஸ் வந்து இங்கே படிச்சிங்க
அப்படின்னா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் ஒர்க்கோ இல்லை ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தால் அந்த ஒரு ஐடி ப்ரூஃபோ அந்த ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா இங்கே விளாட்றதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ அட்மின் டீம்லேருந்து அதான் சொல்லியிருந்தாங்க, ப்ரோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஏதாச்சும் ஐடி ப்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னா ஓகே ப்ரோ, ஸ்கூல் காலேஜ் படிச்சிருந்தாங்கன்னா ஓகே ப்ரோ, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த செலெக்ஷன் ட்ரையல்ஸாக செலக்ட் ஆகிட்டாலும் நெக்ஸ்ட் லெவல் வந்து போகிறதுக்கு வந்து கொஞ்சம் நிறையா ஐடி ப்ரூஃப் அந்த ஃபார்ம்ஸ்லாம் சப்மிட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இந்த ஒரு டீட்டெயில்ஸ் வந்து வீடியோ வந்து கன்வே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே கைஸ், தட்ஸ் இட், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சிட்லி காணும், நெக்ஸ்ட் லெவல் நான் போகணும், என்னோடய கெரியரில் வந்து கொஞ்சம் ஹையர் லெவல் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்னை சிட்டி லீக் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுக்கான ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் தான் இது. இந்த ஒரு செலெக்ஷன் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டீமில் போய் ஆடுறதுக்கு வந்து நிறையவே சான்சஸ் இருக்குது. அந்த டீமை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே நம்ம மேலே போயிடலாம். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பேஸ் லெவலில் வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு செலெக்ஷன் ட்ரையல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த செலெக்ஷன் ட்ரையல்ஸ் பற்றினா வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரிலேட்டடான செலெக்ஷன் ட்ரையல்ஸ் வந்து கேட்டே இருக்கீங்க. டிஸ்ட்ரிக்ட் ரிலேட்டடான செலெக்ஷன் ட்ரையல்ஸ் அப்டேட் வந்து நமக்கு முடிஞ்சளவு எனக்கு கிடச்சோடனே என்னோடய இன்ஸ்டா பேஜஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் தஞ்சாவூர், திருச்சி, எப்போ ப்ரோ அண்டர் 19, அண்டர் 14, அண்டர் 16 செலெக்ஷன்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து அண்டர் 19க்கான செலெக்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் 16, அண்டர் 14 மேட்சஸ் வந்து போயிட்டுருக்கு. அந்த செலெக்ஷன் டேட் நமக்கு வந்து கிடச்சா அப்படின்னா என்னோட இன்ஸ்டா வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அப்படி கிடைக்கல அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனை காண்டாக்ட் பண்ணுங்கள். எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு வீடியோவில் வந்து எப்படி வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனை போய் ரீச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலும், கீழே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு அவங்களோட நேம், அவங்களோட காண்டாக்ட் பர்சன், அந்த டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து எப்போ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் கட்டான டீட்டெயில்ஸ்னு சொல்லுவாங்க. எப்போ வந்து அண்டர் 14, எப்போ வந்து அண்டர் 16, எப்போ வந்து அண்டர் 23 செலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி எனக்கு கிடச்சோடனே நான் அப்லோட் பண்ணுறேன். அப்படி எனக்கு கிடைக்காத பட்சத்தில் எனக்கு தெரியாமல் நான் போடாமல் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அவங்களாமே அந்த லிஸ்ட்டை யூஸ் பண்ணி அந்த பர்சன்ட்டை காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே தட்ஸ் இட், நைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை ஜிடி மேட்சஸ் வந்து இருக்குது, ஃபைனல்ஸ் இருக்குது, பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட தாட்ஸ், யார் வின் பண்ணுவாங்க. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ தான் எனக்கு வந்து மேட்ச் கம்ப்ளீட் ஆச்சு. வந்தோடனே இப்போ டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5:35 ஆகுது. மேட்ச் ஆரம்பிக்கக்குள்ளேயும் இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் திருப்பி வந்து உங்களை மீட் பண்ணுறேன். சி யூ அன்டில் தென், பனு பை.